வணக்கம், வாழ்க வளமுடன். ராகு கேது தோஷங்களும் அதனால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் ஆலோசனைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து அதனுடைய பாதிப்புகள் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கும். லக்னத்தில் கேது பகவான் கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தில் கேது பகவான், ஐந்தாம் இடத்தில் கேது பகவான், இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், எட்டாம் இடமான மாங்கல்ய ஸ்தானத்தில் கேது பகவான். இந்த இடங்களில் கேது பகவான் மட்டும் தனித்திருந்தால் அவர்களுக்கு திருமணம் தாமதம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். கேது பகவான் ஏழாம் இடத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் கலத்திரஸ்தானமான ஏழாம் இடத்தில் தனித்திருந்தால் அவர்களுக்கு திருமணம் மிகுந்த தாமதம் ஏற்படும். அதேபோல் திருமண வாழ்க்கையும் மன முறிவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், கணவன் மனைவி அந்யோன்யத்தை கெடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த கேது பகவானை குரு பகவான் பார்வை செய்தால் ஓரளவு நன்மைகள் ஏற்படும், திருமணம் சிறப்பாக நடைபெறும், அதனுடைய பாதிப்புகள் குறைவாக இருக்கும். அதேபோல் லக்னத்தில் ஏழாம் இடத்தில் இந்த இரண்டு இடங்களில் ராகு பகவான் இருப்பது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் தனித்த கேது பகவான் லக்னம் ஏழாம் இடம், இந்த இரண்டு இடங்களிலும் இருப்பது சிறப்பு அல்ல. அதே போல் ஒருவருக்கு ராகு கேது தோஷம் உண்டு, மற்றவர்களுக்கு ராகு கேது தோஷம் இல்லை, இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாமா என்று பலர் என்னிடம் கேட்பார்கள். தாராளமாக திருமணம் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த ராகு பகவானுடைய நிலைப்பாடு கேது பகவானுடைய நிலைப்பாடை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ராகு கேது தோஷம் உடையவர்கள் அந்த ராகு கேதுக்களை குரு பகவான் பார்வையிட்டால் நீங்கள் ராகு கேது தோஷம் இல்லாதவர்களையும் மணந்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் மணக்கப் போகும் பெண்ணோ ஆணோ அவர்களுக்கு சந்திரனுக்கோ அல்லது சுக்கிரனுக்கோ அந்த ராகு பகவான் கேது பகவான் லக்னம் இரண்டாம் இடம் இந்த இடங்களில் இருந்தால் நீங்கள் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். பொதுவாக அந்த ராகு கேதுக்களை குரு பகவான் பார்வை செய்தவர்களுக்கு பெரிதாக பிரச்சனை வராது. இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் தனித்த கேது ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது சுக்கிரன் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும், ஏழாம் இடத்த அதிபதி கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. எனவே நீங்கள் ராகு கேது தோஷம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது இல்லாத அல்லது இருக்கிற நபரை திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் கேது பகவான் தனித்திருந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள், நீங்கள் ராகு கேது தோஷம் உள்ளவரை மணந்தாலும் பிரச்சனை, இல்லாதவரை ராகு கேது தோஷம் இல்லாதவரை மணந்தாலும் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. எனவே ராகு கேது தோஷம் இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை இருக்கும்போது நீங்கள் ராகு கேது தோஷம் இருப்பவர் மற்றொரு ஜாதகர், அதாவது ராகு கேது
ராகு கேது தோஷம் உடையவரை மணந்தாலும் அது மன வாழ்க்கையில் பாதிப்பையே ஏற்படுத்தும். நன்றி. வாழ்க வளமுடன்.